save us a lot. மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டாங்க, அவன் மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டாங்க. வருஷப்பட லைஃப பாருங்க, அது எப்போதுமே வெற்றியாக இருக்குங்க. அவன் சொன்னதை செய்வான், செய்வத சொல்வான். மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டாங்க, அவன் மாட்டிக்கிட்டு முழிக்க மாட்டாங்க. வெற்றி மேல வெற்றிங்க, வெற்றி மேல வெற்றிங்க, வெற்றி மேல வெற்றி மேல வெற்றி மேல வெற்றிங்க, வெற்றி மேல வெற்றிங்க, வெற்றி மேல வெற்றிங்க, வெற்றி மேல வெற்றி மேல வெற்றி மேல வெற்றிங்க. Yellow is Israel, Adonai, blessed is the Lord.
ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாலை ஆராதனை சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அழகாக இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு இந்த பிள்ளைகளை முக்கியத்துவப்படுத்தி இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகள் 22:6 சொல்லி தெரியப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது பிள்ளைகள் எவ்வளோ முக்கியத்துவம் குடும்பத்தில் என்பதை முதலாவது பெற்றோராகிய நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிள்ளைகளை நாம் சிறு வயது முதலே நாம் நடத்துகிற வழி சரியாக இருந்துச்சுன்னா, நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க காரியங்கள் சரியாக இருந்துச்சுன்னா, பிள்ளைகள் அந்த வாலிப பருவத்தை வந்து முதிர் வயதானாலும் கூட சரி அதை விடாது இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தை பெற்றோர் செய்வார்கள், ஆனாலும் என்ன காரியத்தை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று ஜனங்களுக்கு இன்றைக்கு தெரியாத ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். சில காரியத்தை சொல்லணும் பார்க்கணும்னா, பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கி கொடுப்பாங்க, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சில காரியங்களெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கு எப்பொழுது நாம் சிறு வயது முதலே பிள்ளைகளை நடத்துகிறோமோ, வேதம் சொல்லி அங்கே தெரியப்படுத்துகிறது, சின்ன வயசில் நாம் நடத்துகிறது முதிர் வயதில் அவங்க மறக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி சத்தியத்தில் கர்த்தருடைய வசனங்களில் நாம் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அடுத்து பிள்ளைகளை எப்படி நாம் நடத்தணும் அதை சொல்லுது. நடத்த வேண்டிய வழியில் நடத்த அவன் முதிர் வயதில் விடாது இருப்பான்னு. முக்கியமாக சிறு பிள்ளைகளாக இருக்கிற இந்த பருவத்தில் பிள்ளைகளுக்கு ஜபத்தில் நாம் நடத்தணும். வேதத்தை தினந்தோறும் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்தை பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். பெரியவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் பிள்ளைகளுக்கு போதித்து நாம் நடத்தணும். சபை எவ்வளோ முக்கியம், சபையோட ஆராதனை ஒழுங்கு எவ்வளோ முக்கியம், சண்டே ஸ்கூல் எவ்வளோ முக்கியம், வாலிப கூட்டம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு நாம் போதித்து நடத்த வேண்டும். அடுத்து நல்ல காரியங்களை, பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்ப்போம்னா உலகத்தில் நாம் பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க, 15,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு நாம் அந்த பணத்தை வச்சு ஒரு 3,000-4,000 ரூபாயில் ஒரு கீபோர்டோ அல்லது ஒரு கிட்டாரோ வாங்கி கொடுத்து பிள்ளைகளை இப்படிப்பட்ட நாம் சபையின் காரியங்களுக்குள்ள கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை துதிப்பதில் நாம் நடத்தணுமனா, நம்முடைய பிள்ளைகள் முதிர் வயதானாலும் சரி நமக்கு அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருப்பாங்க. இன்றைக்கி அநேக பெற்றோர் ஏன் பிள்ளைகளை பெற்றோம் அப்படின்ற ஒரு பெரிய தலைவலிக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தலை. சின்ன வயசு துவங்கி பிள்ளைகளை விட்டுட்டாங்க, உலக காரியங்களை விட்டுட்டாங்க, உலக போக்கோடு கூட விட்டுட்டாங்க. ஆனால் இன்றைக்கு எந்த பிள்ளைகள் சபையில் போதிக்கப்படுகிறார்களோ, சபையுடைய சத்தியத்தில் நடத்தப்படுகிறார்களோ, அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தோம்னா பெற்றோர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை ஆவிக்குரிய காரியங்களில் இருக்குது, சபையில் என் பிள்ளை இருக்குது, அதனால் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்ற அந்த விசுவாச நம்பிக்கை வரும். அடுத்து அதே 127:4 சொல்லி தெரியப்படுத்துகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். நமக்கு உலகத்தில் கடவுள் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளெல்லாம் கடவுள் கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அதை நம்ம சரியாய் நாம் கையால் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை சரியாக நாம் நடத்தி வழி நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய காரியங்களிலே எல்லாவற்றிலும் நாம் அதற்கு நேரத்தை வச்சு, படிக்கிறதுக்கு ஒரு நேரம், விளையாடுறதுக்கு ஒரு நேரம், பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு ஒரு நேரம், வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு நேரம், சபையின் காரியங்களில் ஈடுபடுவதற்கு ஒரு நேரம், இப்படி நாம் பிள்ளைகளை நாம் நடத்த எல்லா காரியங்களிலும். சபைக்கு பிள்ளைகள் வருவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பாங்க, அவ்வளோதான். சில காரியங்களை நம்ம சபையில் சொல்ல முடியும். ஆனால் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் அந்த கரிசனை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சரியான போதனையை சொல்லி, கர்த்தருடைய வசனங்களை சொல்லி நடத்துவாங்கன்னா, வேதம் அதுதான் சொல்லப்படுது, முதிர் வயது ஆனாலும் கூட சரி அதை அவங்க மறக்க மாட்டாங்க. அதே 128:3 சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிய மரக்கண்டுகளைப் போல் இருப்பார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளெல்லாம் பந்திய சுற்றி ஒளிய மரக்கண்டுகளைப் போல இருக்கணும்னா பிள்ளைகளை நாம் நடத்த வேண்டும். இன்றைக்கி பார்த்தோம்னா பிள்ளைகள் அப்படி இல்லை, நம்முடைய குடும்பத்தில் நல்ல கன்று, அதாவது வேரூன்றப்பட்ட கன்றுகளாக இல்லை. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவ மரக்கன்றை போல நான் இருக்கிறேன். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் பொழுது, தேவனுடைய அதாவது சபையின் காரியங்களை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் நல்லா உறுதியாக இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். ஒருவேளை பாஸ்டர் நாம் பார்க்கும்போது பல உதாரணமெல்லாம் சொல்லியிருப்பார், பெரிய பெரிய நபர்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் இது போல பெரிய பெரிய நபர்கள்லாம் பார்த்தீங்களா, சிறு வயதில் அவங்க பெரிய ஞானி அல்ல, சிறு வயதில் பெரிய பட்டதாரி அல்ல, ஒன்றுக்கும் உதவாது இருந்த அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய சத்தியத்தில் ஜபத்தில் நடத்தி அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதித்து அந்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சதுனால தான் இன்னைக்கு உலகமே
அதாவது பிரமிக்கிற அளவிற்கு இன்னைக்கு பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக ஜனங்கள் எழுதியிருப்பாங்க. அதற்கு நாம் என்ன பண்ணணும், பெற்றோர் அந்த காரியங்களை, ஏன்னா பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவங்க நம்முடைய பந்தியை சுற்றி, நம்முடைய வீட்டை சுற்றி, நம்முடைய அதாவது குடும்பத்தை சுற்றி அந்த ஒளிவுமரை கண்டு போல இருக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அடுத்து அங்கே என்னன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தை நாம் இன்னைக்கு உதாரணமாக பார்க்க போகிறோம். ஏன் பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யும்போது பிள்ளைகள் மத்தியில் பெற்றோர் அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை வாழும் பொழுது எப்படி அந்த பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, ஒரு உதாரணம் ஆபிரகாம் பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் நம்ம இப்போ படிக்கலைங்க, நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 22 வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஏக சுதனாகிய உன்னுடைய குமாரனை நீ பலியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அந்த குமாரனை எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்தியிருந்தால் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லப்படுகிறது அந்த 12-14 வயசுக்குள்ளே இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பருவத்தில் இருக்கிற அந்த ஒரு பிள்ளை ஒரு தகப்பன் சொல்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறான். வெறுகு தூக்கம்னா தூக்குறான், வா அப்படின்னா வரான். அது காரணம் என்னென்னா, ஆபிரகாம் சிறு வயது முதலே அந்த பிள்ளைக்கு சொல்லியிருப்பார், எனக்கு இவ்வளோ வருஷம் குழந்தை இல்லைப்பா, இத்தனை வருஷம் நான் இது போல் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் 90 வயசுக்கு மேலே 99 வயசு அந்த நாட்கள் இருக்கும்போது உன்னுடைய தாய்க்கும் எனக்கும் ஆண்டவர் தரிசனமாகி இது போல வாக்கு தத்தங்களை கொடுத்தார், உனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவங்க சொல்லி வளர்த்துருப்பாங்க. அது போல தான் நாம் வளர்க்க வேண்டும். அப்படி அந்த ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாக ஈசாக்கை எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வசனங்களில் கர்த்தருடைய காரியங்களில் வளர்த்ததுனால தான் வேதம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கு எங்கெல்லாம் துறவை வெட்டினானோ அங்கெல்லாம் ஆண்டவர் தண்ணீரை வர செஞ்சார், எங்கெல்லாம் ஈசாக்கு விதவிதைத்தான கத்து 100 மடங்கு அறுக்கு சார் அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எந்த விதத்தில் பெரிய தலைவலியா இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட பல மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும், நம்மை விட பல மடங்கு உயர்ந்திருக்க வேணும்னா நம்முடைய பிள்ளைகளை நாம் சரியான வழியில் நாம் நடத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களில் பிள்ளைகள் மத்தியில் நாம் சாட்சியாக வாழ வேண்டும். அப்போ அந்த பிள்ளைகள் பார்ப்பாங்க, அப்பா சொல்றது கரெக்ட் தான், அம்மா சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா ஆண்டவருடைய வசனத்தின்படி அப்பா நடக்கிறாங்களே, ஆண்டவருடைய வசனத்தின்படி அம்மா நடக்கிறாங்களே, அவங்க ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே, அவங்க வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே, அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களே. இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆவிக்குரிய பயம் என்பது வரும். அப்போ பிள்ளைகள் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, பெற்றோர் எதை சொல்றாங்களோ அந்த பிள்ளைகள் அப்படியே கேட்பாங்க. அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, வேதத்தில் அண்ணாலை நம்ம பார்க்கும்போது அண்ணால் எல்கனா இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் குழந்தை இல்லாத இருக்குது, ஆனால் ஆண்டவர் சாமுவேலன் என்ற ஒரு குழந்தை கொடுத்தார். அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. என்ன பொருத்தனை பண்ணாங்கன்னா, இந்த குழந்தை ஆண்டவரே நீர் எனக்கு அப்படியே குழந்தை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தை பால் மறந்த உடனே நான் உம்முடைய ஆலயத்தில் அந்த பிள்ளையை நான் கொண்டு வந்து விடுவேன். யோசித்து பாருங்க, திட்டங்கள் எடுக்கிறாங்க பெற்றோர் கணவன் மனைவியா. இப்போ அண்ணால் போய் எல்கானா கிட்ட சொல்றாங்க, என்னன்னா இது போல நான் ஆண்டுகிட்ட ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன், நம்முடைய பிள்ளையை நான் ஆண்டுடைய சமூகத்தில் நான் விட்டுறேன், ஆண்டவருக்காக நான் அவனை சபையில் விடுவேன் அப்படின்னு நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன்னொன்னு எல்கானா என்ன சொல்ற தெரியுங்களா, அப்படியே ஆகட்டும், நீ என்ன செய்தியோ அதன்படி செய். அப்போ என்னன்னா, கணவன் மனைவியா குடும்பமா அது போல ஒரு பொறுப்பெடுத்து ஒரு பிள்ளைக்கு காரியங்களை செய்ய வேண்டியதை இசைந்து நாம் செய்யும்பொழுது நம்முடைய அதாவது குடும்பத்துக்கு பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதத்தில் வருவாங்க. பாருங்க, சாமுவேல் சின்ன வயசுலேயே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டாங்க, ஆனால் இன்னைக்கு உலகத்தில் சாமுவேல் செய்த போல ஊழியம் 3 முக்கியமான ஒரு பொறுப்பில் சாமுவேலை போல யாருமே இருந்ததில்லை. அந்த அளவுக்கு அவர் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் பாருங்க, பிள்ளையை நாம் வளர்க்க வேண்டிய நடத்தணும், அந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை எப்படி நாம் கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பேன் என்று சொல்வது போல தேவனுடைய ஆலயத்தை பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். இனி கூட பாருங்க, இப்போ நம்முடைய சபையில் கூட அநேக வாலிப பிள்ளைங்கிறாங்க, அநேக நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போ பெற்றோருக்கு என்ன ஒரு தைரியம் தெரியுங்களா, நைட்டு 11-12 ஆனால் கூட சரி, அவங்களுக்கு என்ன தைரியம்னா, என் பிள்ளை சபையில் இருக்குது, என் பிள்ளை எந்த தப்பான வழிக்கும் போவாது, ஏன்னா சபையில் ஊழியக்காரர் இருக்கிறாரு, அப்போ அவர் சரியான வழியில் என் பிள்ளைகளை நடத்துவார், என் பிள்ளைகள் சபையில், அவங்களுக்கு ஒரு தைரியம். இதே சபையில் இல்லாத இந்த நேரத்தில் கூட வெளியே இருந்தாங்களாம் பெற்றோருக்கு ஒரு பயம், என் பிள்ளை எங்கே போச்சோ என்ன ஆச்சோ அப்படின்னு. போன ஒரு 2 முன்னே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. அப்போ என் கூட ஒரு தம்பி வந்திருந்தார், காரியத்தின் வந்தார். அப்போது அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நைட்டு 12 ஆயிடுச்சுங்க, நாங்கள் சீக்கிரம் வந்துடலான்னு போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு, உடம்பு சரியில்லைன்னு 12 ஆயிடுச்சு. இப்போ அந்த தம்பி வீட்டிலேருந்து அவங்க மதர் ஃபோன் பண்ணினேக்கிறாங்க, தொடர்ந்து பண்ணிக்கிறாங்க, அந்த தம்பி கட் பண்ணிக்கிறார்.
அப்போது நான் கேட்டேன், என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே, இது 12 காலங்க அப்போ டைம், என்னப்பான்னு கேட்டோன்னே, இல்லை அம்மா வந்து நான் இத்தனை நாளாக நான் வீட்லேயே இருந்துட்டேன், எங்கேயும் போகல, இப்போ திடீர்னு நான் இவ்வளோ நேரம்னா அம்மாவுக்கு ஒரு பயம் அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன், சரிப்பா கொடுப்பா ஃபோன் அப்படின்னு நான் வாங்க அந்த அம்மாவுக்கு சொன்னேன், மா என் கூட தான் இருக்கிறாரு. அப்போ அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர் உன் கூட இருந்துட்டான்னா அவன் வீட்டுக்கு வராக்கட்டி கூட பரவாயில்ல, எனக்கு என்னன்னா எங்கேயோ போயிட்டான் தான், ஆனால் உங்கள் கூட இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் கூட உங்கள் கூட இருக்கிறான்னா எனக்கு தெரியும் அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான், உங்கள் கூட இருக்கிறான்னா எனக்கு ஒரு தைரியம் தான், ஆனால் அவன் எங்கே போனான்னு தெரியல, அதனால தான் நான் பண்ணேன், நீங்கள் காலையில் இல்லை 2 நாள் உங்கள் கூட இருந்தால் கூட நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியுது, ஒரு பிள்ளைகள் சபையிலும் சபை ஊழியக்காரர்களோடு அட்டாச் இருந்தாங்கலாம், பாஸ்டர் சொல்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்கலாம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்க ஒழுக்கத்தில் கூட இதே பாருங்கள், அந்த நேரத்தில் 12 மணிக்கு வேறு எங்கேயோ இருக்கிறேன்னு அந்த பையன் அந்த தம்பி சொல்லியிருந்தா கூட அந்த வீட்டில் என்ன தரமாக யோசிச்சுருப்பாங்க, இது பண்ணியிருப்பானா அது பண்ணியிருப்பானா அந்த பழக்கத்தில் எதனா ஈடுபட்டிருப்பானா இல்லை வேறு எதனா சொல்லிட்டு நம்மக்கிட்ட போய் சொல்கிறேன் இப்படியெல்லாம் யோசிச்சுருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளை சாமுவேலை எப்படி அன்னால் தேவனுடைய ஆலயத்தில் நடத்தினாங்களோ, எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருடைய சமூகத்தில் பண்ண பொருத்தனைக்கு அப்படியே நடத்தினாரோ, அதுபோல் பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை பொருத்தனையோடு நாம் நடத்த வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய காரியங்களை நாம் சொல்லி நாம் நடத்த வேண்டும். நீதிமொழிகள் 23:22 சொல்லு, உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை நீ அசட்டை பண்ணாது. அப்போ எப்போ இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு கீழ்படிவாங்க அப்படின்னா, எந்த பிள்ளைகள் இந்த பெற்றோர் சிறு வயது முதலே கர்த்தருடைய வசனத்தில் போதித்து கர்த்தருடைய விசுவாசத்தின் காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு சபையின் காரியங்களை கற்றுக் கொடுத்து எல்லாம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வேதத்தை பற்றி கற்றுக் கொடுத்து வேத காரியங்களை கடவுளுடைய எல்லா காரியங்களெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறாங்களோ, அப்போது அந்த பிள்ளைகள் என்ன ஆகுனா பெற்றோர் முதிர் வயதானால் கூட சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்துவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னா, என் பிள்ளை எனக்கு இது செய்யலை, என் பிள்ளை இது போல் பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ஒன்று என்னன்னா சின்ன வயது முதலே அந்த பிள்ளையை சரியா வளர்த்துட்டு இருந்தோம்னா பெரிய வயசுல அந்த பிள்ளைகள் சரியா வரும். அதான் ஒண்ணு உலக அதாவது பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாதது 50 விளையுமா. அப்போ 5 இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சின்ன வயசு இருக்கும்போது நம்ம அதெல்லாம் கற்றுக் கொடுத்துருமோனா எப்போ பெரியவனாலும் சரி அந்த காரியங்களுக்கு அந்த பிள்ளைகள் நமக்கு இசைந்து கொடுப்பாங்க. நீதிமொழிகள் 23:24-25 வசனம் சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவள் அவனாலே மகிழ்வாள், உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழ்வாள். எவ்வளோ அழகாக ஆண்டு சொல்லுகிறார் பாருங்க, ஒரு பிள்ளைக்கு முதிர் வயதாகும் போது இல்லை அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் முதிர் வயதாகும் போது அங்கே என்ன சொல்லுதுன்னா, தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளையை குறித்து களி கூற வேண்டும், என் பிள்ளை ஞானவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு தகப்பனும் ஒரு தாயும் பிள்ளைகள் மீது மகிழ்ச்சி வரணும், பிள்ளைகள் மீது அவங்களுக்கு சந்தோஷம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, நாம் போடுற பவுண்டேஷன் சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு நம்ம போடுற அந்த பவுண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம்னா அந்த பிள்ளைகள் அதுக்கு மேலே அந்த பிள்ளைகள் எல்லா ஆசீர்வாதத்திலும் உயர்ந்து செழித்து ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதே நீதிமொழி 17:6 சொல்லப்படுகிறது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. யோசித்து பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் முதியோருக்கு கிரீடமாக இருப்பார்களாம். அதான் சொல்லப்படுகிறது சங்கீதம் 128 கடைசியை பார்த்தா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கி நிறைய அப்படி பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே ஆவிக்குரிய காரியங்களுக்கிடம் கொடுத்து நல்ல ஜபத்தில் இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற பெற்றோரெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய சமாதானத்தையெல்லாம் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சின்ன வயசுங்க. ஒரு இடத்துக்கு நாங்கள் விசிட்டு போயிருந்தோம், அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஒரு பிள்ளை குறித்து சகோதரி சொல்கிறாங்க, ஏன்னா வசனத்துக்கு மாறாகுது, அது பைபிளில் வசனம் சொல்லப்படுகிறது, உன் பிள்ளையை நீ பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பெரம்பில் அடிக்கிறதுனால அவனுடைய ஆத்மாவை நீ பாதத்திலிருந்து நீ தப்பி வைக்கிறாயின் வசனங்குது. ஆனால் அந்த சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த குச்சி பாருங்கள் கதுவு பின்னால் சொறி வச்சுக்கிறான், எதுக்கு தெரியுமா நாங்கள், எதுக்குன்னா குஷ்டு வந்து என் அடிக்கிறான், பையன் வந்து அம்மாவை குச்சியை தடிக்கிறானா, அதுக்கு ஒரு லட்டி வச்சுக்கிறாங்க, குச்சிட்டு வந்தால் இந்த குச்சியத்தை என்ன அடிக்கிறான். யோசித்து பாருங்க, எல்லாம் ரிவர்ஸ் ஆகிட்டுக்குது. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளையை சிறு வயது முதலே நடத்த வேண்டிய வழியில் நடத்தலை, சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லலை, உலக பிரகாரமாக விட்டுட்டாங்க.
இப்ப முதிர் வயசாயிட்ட பிறகு அதுதான் நடக்குது. ஆனா கர்த்தருக்குள்ள வளர்க்கப்பட்ட அந்த பிள்ளை நீங்க பார்க்கும்போது பாருங்க, சாமுவேல் அண்ணாளுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்க பாருங்க. அவங்க அண்ணாலை விட அந்த எல்கான அட்ரஸ் இல்லாத இருந்த அவங்க, ஆனா இந்த சாமுவேல் என்பதை பத்தி இன்னைக்கு உலகம் முழுமையா நாம படித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம எல்கானாவை மறந்து போயிடலாம், அவருடைய தகப்பனை பத்தி அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது, அண்ணாலை பத்தி நிறைய சில காரியங்கள் நம்ம தெரிந்திருக்கலாம். ஆனாலும் பாருங்க, தகப்பனை அந்த இடத்துல சரியான காரியங்களில அவர் உயர்ந்து எழும்பி வரலாம் கூட சரி, அவருடைய பிள்ளையாகி சாலமோன் நாம் பார்க்குறோம் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள வரார். அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கு நாம் பார்க்கும்போது அந்த சாமுவேலை போல, அந்த ஈசாக்கை போல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு கிரீடமாக இருக்கணும். முதிர் வயது ஆகும்போது அந்த பிள்ளைகள் நம்மை கனப்படுத்தணும்னா இன்றைக்கி பெற்றோராகி இருக்கிற நாம. ஏன் அதிகமாக நான் பெற்றோர் சொல்கிறேன்னா, இது வந்து இந்த ஜூம் ஆப்பில் நிறைய பேரண்ட்ஸ் தான் இருப்பீங்க. சண்டே கிளாஸ் வந்து 2 மணிக்கு முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பெரியவங்களாக இருக்கிறதுனால அப்போ பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யும் பொழுது பிள்ளைகள் அந்த காரியங்களை ஈடுபடுவார்கள். அடுத்து ஏசையா 54:13 சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தர் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். எவ்வளோ அழகாக ஆண்டுடைய வசனம் சொல்லப்படும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். எப்போ கர்த்தரால் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்படுவாங்கன்னா, முதலாவது கடவுளை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். கடவுளை பற்றி நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கடவுளை பற்றி சத்தியத்தை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும். அப்படி நாம் சொல்ல 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 தான் பிள்ளைகள் கடவுளுடைய போதனைக்குள்ளே வருவாங்க, கடவுளுடைய சத்தியத்துக்குள்ளே வருவாங்க. பைபிள் சொல்லுது அவங்களுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். தாவீது சொல்லுகிறார், நான் சிறு வயசாக இருந்தேன், நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயதுமானேன், ஆனால் நீதிமான் ஒரு துண்டு அப்பத்துக்கு கையேந்தினதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோசித்து பாருங்கள், கடவுளுக்குள்ள ஒரு நீதிமான் என்ற அந்த ஒரு மனுஷன், கடவுளுக்குள்ள ஒரு பிள்ளை இருந்துட்டா அவங்க நீதிமான்களாக மாறிடுவாங்களாம். அவங்க என்ன காரியத்திலும் சரி, உலக காரியங்களும் சரி, அவங்க எந்த, அதாவது எந்த இழப்பு இல்லாதபடி, எந்த அவங்களுக்குள்ள எந்த, அதாவது உலகத்தில் இருக்கிற தோல்விகள் வராதபடி, எல்லாவற்றையும் கையிட்டு செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னது போல எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு ஒன்றே ஒன்று வழி என்னன்னா, பைபிள் சொல்லுது ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், பிள்ளையானானை நீ நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். அப்போ சின்ன பிள்ளைல நாம் சரியாக நடத்திட்டோம்னா ஒரு வாலிப பருவத்தில் வரும்போது அவனுக்கு தெரியும் எது தப்பு எது சரி, நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது அவனுக்கு தெரியும். நம்ம சிறு வயசில் விட்டுட்டு வாலிப வயசு ஆயிட்டு பிறப்பாடு அவன் பட்ட உலக பாவங்களில, உலகத்தில் களியாட்டங்களில, உலக காரியங்களில் ஈடுபட்ட பிறப்பாடு அவனை நாம் திருத்தணும், அவனை நம்ம மாற்றணும்னா அது எத்தனை சதவீதம் சாத்தியம்னு தெரியலங்க. ஆனால் அதே சிறு வயது முதலே நம்ம நட்டிட்டோம்னா வாலிபனானாலும் சரி அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க, திருமணம் ஆனாலும் சரி அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த பிள்ளைகளும் சமாதானமாக வாழ்வார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதுக்கு நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்னா, பிள்ளைகள் கர்த்தர் நம்ம கொடுத்த சுதந்திரம், அதை நாம் சரியாய் நாம் கையாண்டு அந்த பிள்ளைகள் நடத்தும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு நாம் பார்த்தது போல அந்த ஈசாக்கு, ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி நடத்தினாரோ அது போல ஈசாக்கு பல காரியங்களை அவர் உயர்ந்து எழும்பி வந்தார். அண்ணால் சாமுவேலை ரொம்ப அழகாக நடத்தினாங்க தேவனுடைய ஆலயத்தில், சாமுவேல் உயர்ந்து எழும்பி வந்தார். அது போல பல உதாரணங்கள் வேதத்தில் உண்டு. இது போல கர்த்தர் அதாவது வார்த்தை நாம் முதலாவது பெற்றோர் நாம் அதை அங்கீகரித்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் சபையின் காரியங்களில் நாம் ஈடுபடும் போது தான் நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் அநேக குடும்பத்தில் பாருங்கள், இங்கே இருக்கிற மேக்ஸிமம் நம்முடைய சபையில் நிறைய வாலிப தம்பிங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க இரவும் பகலும் இங்கே வேலை பண்ணின்னு சபையின் காரியங்களில் ஈடுபட்டு அங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் இங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய பெற்றோரை நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆவிக்குரிய காரியங்களாக அடையாளமாக இருப்பாங்க, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பாஸ்டர் பேச்சுக்கு கீழ்ப்படிவாங்க, பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க, ஊழியத்தில் ஈடுபடுவாங்க. அப்படி இருக்கிறாங்க பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் சபையில் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன் நிறைய பிள்ளைகள் இல்லைன்னா, பெற்றோர் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் முதலாவது ஈடுபடுறதில்ல. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ற முடியல. ஒரு தகப்பன் பிள்ளையை பார்த்து நீ குடிக்காத அப்படின்னு ஒரு தகப்பனால ஏன் சொல்ல முடியலன்னா, தகப்பன் அந்த பழக்கத்தில் இருக்கிறார். ஒரு அம்மா பிள்ளையை பார்த்து நீ சபைக்கு போடா, சபைக்கு முக்கியத்துவம் கொடுறா, வசனத்தை கேள்றா, நீ ஜபம் பண்றா அப்படின்னு ஒரு வாலிப பிள்ளைக்கு ஒரு தாய் ஏன் சொல்ல முடியலன்னா, அவங்க அந்த காரியங்களை மாதிரி இல்லை. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அப்போ நாம் பெற்றோராக இருக்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் முதலாவது நாம் அந்த பொறுப்பு எடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தர் சுதந்திரம் நம்முடைய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். அந்த சுதந்திரத்தை ஆள்வதற்கு, அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்று கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு பெற்று நம்ம நடக்கும்போது, கடைசியாக நான் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுவார்களாம், நம்முடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்குமா. அவருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். நிகையமே சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்தால்
கண்டபடியால் நான் கையிட்டு செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அப்போ நம்முடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எது வேணும் எது வேணாம் என்பதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒரு நம்ம சிறு வயது முதல் நடத்தும் போது அந்த பிள்ளை ஜெபம் பண்ண கற்றுக்குவாங்க, கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வேலை எனக்கு வேணும் கரெக்டா, ஆண்டவரே இந்த நான் போகிறது சரியா இல்லையான்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பார். சின்ன வயசுலேருந்து நம்ம விட்டுட்டு வாலிமான வயசில் கொண்டு வந்துட்டு அந்த பிள்ளை மாறல, அவன் திருந்தல, அவன் இது போல கீழ்ப்படியலனா அது சாத்தியமே இல்லை. அதனால தான் நம்முடைய அதாவது சபையில் பல வழிகள் சிறு பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கே இந்த ஜூம் ஆப் துவங்கி பல காரியங்களை பாஸ்ட் ஒழுங்குபடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த சபையின் காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளை நாம் நடத்துவோம், பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை போதிப்போம், பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனங்களை நாம் சரியாக சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அதாவது நம்முடைய பந்தியை சுற்றி ஒளியோ மர கண்டைகளை போல இருப்பார்கள். அந்த பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாக சமாதானத்தையெல்லாம் நாம் பார்ப்போம். நாம் சமாதானமாக வாழத்துக்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்துவோம், கர்த்தருடைய வசனத்தை நாம் போதிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நம்மை யாவருமாய் ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஒரு விசை நாம் ஜெபிக்கலாம். கிருபை ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா ஆராதனைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி எவ்வளோ அழகாய் உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டு ஆண்டவரே உம்மை உயர்த்தினார்கள். இதுபோல எங்கள் சபையில் இருக்க ஜனங்களெல்லாம் ஆண்டவரே இப்படி ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய ஆண்டவரே சபையில் உம்முடைய ஆலயத்தில் ஆண்டவரே அப்பா இது உம்முடைய வசனத்தில் உம்முடைய சத்தியத்தில் நடத்துகிற பெற்றோர்களாய் அதுக்கு பொறுப்பெடுகிற பெற்றோர்களாய் ஆண்டவரே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கட்ட ஆண்டவரே. ஒருவேளை இதுவரை இல்லைனா இனி துவங்கி ஆண்டவரே பிள்ளைகளை உம்முடைய சத்தியத்தில் நடத்தட்ட ஆண்டவரே. சுத்தரிக்கிறோம் கேட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே பிள்ளையான நடத்த வேண்டிய வழியில் நடத்து. அவன் முதிர் வயதில் பெற்றோர்கள் மட்டுமல்ல ஆமென். Thank you.
நீயே.